15 வயது மாணவி ஒருவரின் வீடியோவை வைத்து மிரட்டி மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்தை உட்படுத்திய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவி இளைஞர் ஒருவருடன் கைபேசியில் வீடியோ அழைப்பில் உரையாடிய பதிவை வைத்து இவர்கள் மாணவியை மிரட்டி துஷ்பிரயோகம் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இருவரும் ஏழாளியைச் சேர்ந்தவர்கள் என்றும் 20 மற்றும் 25 வயதுடையவர்கள் என்றும் சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். இந்த மாணவி சுவாலையுடன் இளைஞர் ஒருவருடன் கைபேசி வீடியோ அழைப்பில் உரையாடியுள்ளார். அதை பதிவு செய்த அந்த இளைஞன் தனது நண்பர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார். இளைஞர்களிடம் இந்த வீடியோ பதிவு செய்யதை அடுத்து அதை வைத்து மிரட்டி இளைஞர்கள் இருவரும் சிறுமியை துஷ்பிரயோகம் உட்படுத்தியுள்ளனர். மாணவியின் வீடியோ பதிவு ஏனைய சிலருக்கும் பரப்பியதை அடுத்து பாடசாலை ஆசிரியர்களுக்கு இந்த விடயம் தெரிய வந்தது. அவர்கள் சிறுவர் நன்னடத்தை பிரிவினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இன்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின் படி 6,5,890 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த மாதங்களை விட தற்போது தங்கத்தின் விலையில் நாளுக்கு நாள் பெரும் வீழ்ச்சி பதிவாகி வருகின்றது. கடந்த காலங்களை விட தற்போது தங்கத்தின் விலை கணிசமான அளவு குறைந்துள்ளது என்று உள்ளூர் தங்க விற்பனையாளர்களும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தங்க நிலவரத்தின் படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 171,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 156,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.